ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ பிக் பாஸ் சீசன் 6 9th வீக்கோட டியூஸ்டே நைட் டைம் ஓட்டிங்ஸ் நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ராம், அசீம், கதிர், ஜனனி, ஏடிகே, ஆயுஷான்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ டாப் பிளேஸில் அசீம் இருக்கார். எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னா 130,721 ஓட்ஸ் வாங்கி டாப் இருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 47% வாங்கியிருக்கார். ஜனனி 38,718 ஓட்ஸ் வாங்கி செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 13.92% வாங்கியிருக்காங்க. கதிர் 37,698 ஓட்ஸ் வாங்கி தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 13.56% வாங்கியிருக்கார். ஏடிகே 27,747 ஓட்ஸ் வாங்கி ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 9.98% வாங்கியிருக்கார். ஆயிஷா 24,790 ஓட்ஸ் வாங்கி 5th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 8.91% வாங்கியிருக்காங்க. ராம் 18,436 ஓட்ஸ் வாங்கி கடைசி இடத்தில் இருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 6.63% வாங்கியிருக்கார். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே ஓட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அசீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து 38,000 சம்திங் சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. அசீம் வாங்கியிருக்க ஓட்டிங்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஜனனி வந்து ஒரு கால்வாசி பங்கு ஓட்டு கூட வாங்க கிடையாது. தேர்ட் பிளேஸ்ல வந்து நம்ம கதிர் இருக்காரு, அவரும் வந்து கால்வாசி பங்கு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு தனி கேட்டகரியில வச்சுக்கலாம். அடுத்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நமக்கு தேவை. இப்ப இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதன்படி ராம், ஆயிஷா, ஏடிகே இவங்க மூணு பேரோட ஓட்டிங்ஸ் நம்ம இப்ப ரிசர்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதன்படி நம்ம ராம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ராம கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆயிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னாடி இருக்காங்க. ஆயிஷாவை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம ஏடிகே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னாடி இருக்காரு. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதாவது யாரு லீஸ்ட் ஓட்டு வாங்கி இந்த டபுள் எவிக்ஷன்ல போறாங்க அப்படிங்கிறதுக்காக காம்படிஷன் போயிட்டு இருக்கு. நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராம் வந்து லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து ஏடிகே இருந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து ஆயிஷா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ராம் தான் வந்து லீஸ்ட் ஓட்டு இன்னைக்கும் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆயிஷா வந்திருக்காங்க. ஆயிஷா இருந்த இடத்துல வந்து இப்ப ஏடிகே போயிருக்காரு. ஆனாலும் மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஓட்டு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒரு 3,000 இருந்து ஒரு 5,000 ஓட்டுக்குள்ளதான் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ இவங்க மூணு பேத்துக்குள்ளதான் வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து காம்படிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.